விருதுநகரில் இரண்டாவது நாளாக இன்றும் கள ஆய்வில் ஈடுபடுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்து 40,000 பயனாளிகளுக்கு பட்டா உள்ளிட்ட அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் நாளை ஓய்கிறது பிரச்சாரம். இன்றும் நாளையும் பிரியங்கா காந்தி தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிக்கிறார். ராகுல்காந்தி நாளை இறுதிக்கட்ட பிரச்சாரம். மணிப்பூரில் தொடரும் வன்முறை. வயலில் வேலை பார்த்த பெண்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு. பெண் ஒருவர் பலியானதால் பதற்றம் அதிகரிப்பு. தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி தலைமறைவு. விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பிய நிலையில் தலைமறைவானதால் போலீசார் வலைவீச்சு. பழம் பெரும் குணச்சித்திர நடிகர் டெல்லி கணேஷ் காலமானார். வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள வீட்டில் உயிர் பிரிந்தது. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இன்று ஒரே நாளில் 9 விமானங்கள் திடீரென ரத்து. பெங்களூர், கொல்கத்தா, டெல்லி செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. 3 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து நடுக்கடலில் அராஜகம். ராஜராஜ சோழனின் 1039 ஆண்டு சதய விழா கொண்டாட்டம். தஞ்சையில் ராஜராஜ சோழனின் திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. ராஜராஜ சோழனின் 1039 ஆண்டு சதய விழா கொண்டாட்டம். தஞ்சை பெரிய கோயிலில் 700 கலைஞர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி. தலைநகர் டெல்லியில் ஒரே நாளில் 3 வெவ்வேறு இடங்களில் துப்பாக்கிச் சூடு. 2 பேர் சுட்டுக் கொலை, பலர் படுகாயம். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் சிக்கியிருக்கும் இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸின் உடல் எடை திடீரென குறைவு. மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக நாசா தகவல். உத்தரப்பிரதேசத்தில் நீட் பயிற்சி மையத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை. 2 ஆசிரியர்களை கைது செய்து கான்பூர் காவல்துறை தீவிர விசாரணை. உத்தரப்பிரதேசத்தில் கூண்டில் அடைக்க முயன்றபோது திடீரென தாக்கிய சிறுத்தை. 3 வனத்துறை அதிகாரிகள் காயம். மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்திக்கிறார் புதிய அதிபர் டிரம்ப். வரும் 13 தேதி வெள்ளை மாளிகையில் சந்திக்க திட்டம். விசா செயல்முறையை எளிதாக்கும் SDS திட்டத்தை திடீரென ரத்து செய்தது கனடா. இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் விசா பெறுவதில் சிக்கல். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே இன்று 2வது T20 கிரிக்கெட் போட்டி. போட்டியில் வெற்றி பெற்று ஆதிக்கத்தை தொடர இந்திய அணி தீவிரம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தாமதம். அடுத்த 36 மணி நேரத்தில் தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாடு நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.